இவர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நன் இன்னும் விடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த கோயம் கோயம்புத்தூரில் வந்து நடந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும் மிகப்பெரிய அளவில் வந்து மோசடி பண்ணாங்க எல்லாத்தையுமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த போலியோ ஏஜெண்ட்டுங்கெலாம் கொஞ்சம் அடக்கி வாசித்தாங்க கொஞ்சம் இந்த அதுக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு ஒரு மாதமாக வந்து இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தது ஆனால் அந்த போலியோ ஏஜென்ட்டுங்க ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்ம கிங்கருண் சேனலுக்கு தெரியாமல் பண்ணவே முடியாது ஏன்னா சிங்கப்பூர் வரணுன்ற எய்மோடு இருக்கிற எல்லாருமே வந்து மோஸ்ட்லி மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சிங்கப்பூர் வர்ற எய்மில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நம்ம சேனல பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து நமக்கு தகவல் வந்துடும் ஸோ இந்த ஒரு மாசமா பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் உஷாரா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம பசங்களும் பாத்தீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூர் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி பெரிய அளவில் ஏமாத்திட்டாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் உஷாராக இருந்தாங்க மறதின்றது தான் நமக்கு வந்து ஒரு தேசிய வியாதியாச்சு அது மாதிரி வந்து இப்போ மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி ஏமாற ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏமாந்துறாதீங்க அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் சம்பளம் வருது ஸோ அப்போதைக்கு வந்து இந்த மாதிரி வந்து விளம்பரத்தை பார்த்துட்டு சிங்கப்பூரில் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சியை போய் பார்க்குறாரு அந்த ஏஜென்சியில் பார்க்குறப்ப வந்து அவங்க வந்து இங்கே இங்கே வேலை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட எண்பது ரூபா தொண்ணூறுரூவா சம்பளம் இருக்காரு கூடிய வரைவில் ப்ரொமோஷன்லாம் கிடச்சிதுன்னா ஒன்று ஒன்றரை லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் தமிழ்நாட்டிலையே ஸோ இந்த இந்த ஏஜென்சியை போய் பார்த்துறப்ப அந்த ஏஜென்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் போங்க உங்களுக்கு மூணு லட்சம் வரைக்கும் சம்பளம் வேலையெல்லாம் ரெடி பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணி அங்கேருந்து வேலையை விட்டு விலகுறாப்ல விளையினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பணம்லாம் கட்டிடுறாரு அவங்க ஏமாத்திட்டு ஓடிடுறாங்க இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோம கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடெண்ட்டில் வந்து அவரும் ஒருத்தர் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு அந்த வேலையும் போயிடுச்சு அந்தமேலே அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமான்றதும் சந்தேகம்தான் சிங்கப்பூரும் வர முடியாமல் போயிடுச்சு இப்போ அவர் வாழ்க்கையே கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தரோட லைஃப்பை வந்து குத்துயிரும் கொலையுருமா போடுற வந்து அந்த போலி ஏஜெண்ட்டுகளை வந்து போலி ஏஜெண்ட் மனித மிருகங்களை வந்து நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாது ஸோ ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ வந்து நம்ம ஏமாறாமல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ ரீசண்டாக ஏமாத்துறவங்க எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத பார்ப்போம் எனக்கு ஒரு ஒரு விஷயம் புரியவே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதா திருடுனா வந்து திருட்டு கிடையாதா பெருசா திருடுனா தான் திருட்டா சின்னதாக திருடுறவங்க மாட்டவே மாட்டேன்றாங்க பெருசாக திருடுறவங்க தான் மாட்டிக்கிறாங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிதான் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த சம் இது மாதிரி வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்கன்ற மாதிரி நமக்கு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு நான் உடனே வந்து அதை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னன்றதையும் நான் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம கோயம்புத்தூரில் வந்து இந்த ஏமாத்துறதுக்கு முன்னாடியே இந்த அவங்களாம் பணத்தை எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி இத்தனை பேர் பணம் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து நம்மள்ட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஒருத்தர்லாம் டெலகிராமில் வந்துட்டு இந்த மாதிரி புதுசாக தான் அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரோ நம்பலாமா இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்றப்ப அவங்க அந்த சொன்ன வெப்சைட்டை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது போலி ப்ரோ நீங்கள் கட்டாதீங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் நிறைய நான் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் ரொம்ப தெளிவாகவும் தமிழ்நாட்டு உள்ளார பண்ணுறதுனால நான் என்ன நினச்சேன் அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க ஏமாத்திட்டு மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து பணத்தை ரொட்டேஷனுக்கு வாங்கிட்டு திருப்பி கொடுக்குற ஏஜென்சிலாம் பெரிய பெரிய ஏஜென்சிலாம் நிறையா இருக்குது ஆனால் அவங்க வந்து டீசெண்டாக பணத்தை கொடுத்துட்றாங்க ஸோ வந்து அவங்கள நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இப்படி ஏமாற்றிட்டு ஓடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஏமாத்துற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை இமீடியேட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் கனவு கவனத்துக்கு கொண்டு போயிடணும் அவங்கள உஷார்படுத்திடணும் அப்படின்றத நான் அப்போயே முடிவு பண்ணிட்டேன் ஸோ கடந்த மூணு நாளாகவே வந்து நான் இந்த ஏஜென்சியை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்கள் ஏமாந்துறாதீங்க ஓகேங்களா இது கண்டிப்பாக வந்து ஃபேக்கு தான் ஸோ வந்து நீங்கள் ஏமாந்துராதிங்க இது மாதிரி உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏமாந்துடாதீங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஏமாறக்கூடாது நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கணக்கில் போய் நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்து வச்சுங்க அப்போ நம்ம போடுற தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகேங்களா ஓகே இந்த ஏஜென்சி பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இப்படி சொல்கிறேன்னேன்னு நினைக்காதீங்க மும்பையிலேருந்து ஒரு ஏஜென்சிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வேலை சிங்கப்பூரில் இருக்குது நீ போறியான்னு கேட்டாவே வந்து தயவு செய்து நம்பாதீங்க ஓகேங்களா அதாவது நான் மும்பையில் வந்து அதுக்காக வந்து ஒரிஜினல் ஏஜென்சி இல்லையா அப்படின்னு கேட்டால் வந்து இருக்குது ஆனால் அந்த மாதிரி ஒரிஜினல் ஏஜென்சிலாம் மும்பையிலேருந்து தமிழ் தான் தமிழ்நாட்டில் இருக்க ஆளை வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா மும்பையிலேருந்து ஒரிஜினல் ஏஜென்சினா மும்பையிலேருந்து தான் ஆளை எடுப்பாங்க மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் வந்து எடுக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது ஸோ வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நமக்கு நல்லா தெரிஞ்சவன் பக்கத்து ஊருக்காரன் ஏஜெண்டாக இருக்கிறவன் வந்து ஒரு நம்ம பணத்தை கொடுத்தோம் அப்படின்னாவே போலி ஏஜெண்டாக இருந்தான் அப்படின்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்குறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது இந்த மாதிரி வெளி இருந்தெல்லாம் அதுவும் அந்த இருந்து இந்த எண்டு நம்ம போகிறதுக்கே டிராவலிங் டைமே ரெண்டு நாள் ஆகும் ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க அப்சண்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஆளுகள்டெல்லாம் நம்பி பணம் கட்டாதீங்க ஓகேங்களா ஸோ வந்து மும்பையில் வந்து ஒரு ஏஜென்சி அவங்க பார்த்திங்க அப்படின்னா எந்த இதுவுமே இல்லாமல் டேரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒருத்தருக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க ஃபோன் அடித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் நிறைய இடங்கள் அப்ளை பண்ணி வச்சிருந்திங்களா அதை பார்த்துட்டு தான் நாங்கள் கூப்பிட்றோம் இந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் ரெசீம் அனுப்புங்க உங்களுக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவர் ப சர்டிஃபிகேட் ரெசியம் அனுப்புகிறாரு அனுப்பனோன்ன பார்த்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் என்ன சர்ட்டிவிகேட் அனுப்பலாம்னு சொல்லி ரீசெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நமக்கு மெசேஜ் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்றாப்ல அப்படின்னா என்ன படிப்புன்னு நான் எனக்கே தெரியாது இப்போ தான் அவர் சொல்லையில் தான் நான் கேள்விப்பட்டேன் இன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்றாரு இன்னொருத்தர் சிவில் இன்ஜினியருன்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து என்ன வேலை நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு வேலை இருக்குது இப்போ ஒரு ஏரோநேட்டிகல் இன்ஜினியரிங் வச்சிங்களேன் சிங்கப்பூரில் வந்து ஏரோநேட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஃப்ளைட்டுக்கு ஸ்பாட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி பேரை சொல்லிடுறது சிவில் இன்ஜினியர்னால் ஏதாவது ஒரு சிவில் கம்பெனி பேரை சொல்லி இந்த கம்பெனிக்கு வந்து வேகன்சி இருக்குது உங்களை எடுக்கிறோம் அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு ரூபா கூட கட்ட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாலும் வந்து இது பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெடிக்கல் மட்டும் போடணும் அப்படின்றாங்க மெடிக்கல் போடணும் அப்படின்னா அவங்க சொல்கிற இடத்துல தான் போடணுமா தமிழ்நாட்டில் மூணு இடத்துல தான் அவங்க சொல்கிறாங்க திருச்சி சென்னை மதுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூணு இடத்துல சொல்கிறாங்க அவங்க சொல்கிற இடத்துல தான் போடணுமா அந்த மெடிக்கல் சென்டரும் பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் அப்ரூவலோடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது மெடிக்கல் ஸ்கேமா அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூணு இடம் சொல்கிறாங்க மதுரை திருச்சி சென்னை மூணு இடத்துல வந்து இந்த ஏதாவது ஒரு இடத்துல தான் நீங்கள் மெடிக்கல் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா மெடிக்கலுக்கு வந்து நாலாயிரரூவா அமௌண்ட் வாங்குறாங்களாம் எங்கேருந்து மும்பைலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் நம்பர்லேருந்து போதும் சிக்ஸ் ஃபைவ்னு வருது அதுக்கப்புறம் த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீனு வருது அப்படி வந்துச்சு அப்படின்னா டேரக்ட் சிங்க சிங்கப்பூர் மொபைல் நம்பர் கிடையாது அது வந்து நம்ம அந்த ஆன்லைனில் கால் பண்ணுற மாதிரி தான் ஓகேங்களா ஸோ வந்து அது வந்து டேரக்ட் சிங்கப்பூர் நம்பர் கிடையாது ஸோ அந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணி யாரோ ஒரு லேடி மாதிரி இங்கிலீஷில் கடை கடன் பேசுகிறாங்களாம் என்ன வேலை சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டாலர் ப்ளஸ் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றே கால் லட்சத்துக்கு மேலே சம்பளம் சொல்கிறாங்களாம் ஒரு ரூபா கூட பணம் கட்ட தேவையில்லையா இவங்க எப்படிங்க பணம் கட்டாமல் எப்படிங்க அப்புறம் உங்களுக்கு என்னங்க இதில் ப்ராஃபிட்டுன்னு கேட்டால் அந்த ஏஜென்சிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஏஜென்சி வந்து எங்களுக்கு பணம் தரும் அப்படின்னாங்களாம் சிங்கப்பூர் ஏஜென்சிக்கு யார் பணம் தருவாங்க சொல்கிறேன் என்னன்னுட்டு ஸோ வந்து இது மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சரியாக ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது ஆனால் இவங்க ஃபோன் அடிச்சா அட்டன் பண்ணுறாங்களாம் அட்டன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி இது வந்து இப்போ வெயிட் பண்ணுறவங்க ரெண்டு மாசம் மூணு மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம் அவங்கள்ட்ட வந்து அதாவது இதை இதை ரெண்டு விதமாக முடிப்பாங்க ஒன்று என்ன அப்படின்னா இந்த நாலாயிரம் இப்போ நீங்கள் அதிகமான கேள்வி கேட்குறீங்க கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அப்படின்றப்ப நீங்கள் உங்களை ஏமாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த நாலாயிரத்தோடு முடிச்சிருவாங்க ஏன்னா என்னோட கருத்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தரை மூணு லட்ச ரூபா வரைக்கும் ஏமாற்றிருக்காங்க அதெல்லாம் அந்த போலியோ ஏஜென்ட்கிட்ட ஏமாறாமல் எப்படி இருக்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை வரைக்கும் வர வச்சு ஏமாற்றிருக்கிறாங்க நம்ம கேரளாக்காரர் ஒருத்தரை வந்து அது மாதிரி ஏமாற்றிருக்கிறாங்க அவரும் நம்மள்கிட்ட சொல்லியிருந்தார் ஸோ அவங்க தான் பேரை மாற்றி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என்னோட கணிப்பு ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப கொஸ்டின் கேட்குறீங்க அவங்கள ஏமாற்ற முடியாதுன்னா அந்த நாலாயிரத்தோடு விட்ருவாங்க சப்போஸ் வந்து நீங்கள் ஏமாறுறதுக்கு தயாராக இருக்கீங்க உங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை கிளம்பி அங்கே மும்பை வர சொல்லுவாங்க மும்பை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் எம்ஓஎம் வந்து நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகியலாம் உங்கள் கையில் வந்து விசா கார்டு இருக்கணும் அதில் வந்து அமௌண்ட் இவ்வளோ இருக்கணும் அது அந்த கார்டு அப்ளை பண்ணணும் அதுக்கு ஐம்பதாயிரம் போடுங்க இருபதாயிரம் போடுங்க முப்பதாயிரம் போடுங்கன்னு இந்த மாதிரி எவ்வளோ பிடுங்க முடியுமோ பிடுங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நாலாயிரம் மட்டும்தான் கட்டி ஏமாந்தவங்க இப்போ அவங்க வந்து இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏமாந்தோன்றதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் வந்து வராது ஓகேங்களா எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இங்கே சிங்கப்பூரில் வந்துட்டு இவங்க சொன்னதை வச்சு நான் சிங்கப்பூரில் வந்து எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பூர் எம்ஓஎம் அப்ரூவலோடு இருக்க ஏஜென்சியில் நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஜாப்புன்னு சொல்லி எந்த ஏஜென்சியுமே எடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு வருமா அதாவது சிங்கப்பூரில் இருக்க ஏஜென்சிக்கு வரும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் அதாவது ஆயிரத்தில் ஒருத்தவங்க அந்த மாதிரி வந்து கேட்பாங்களாம் ஒரு சில கம்பெனி வந்து அதுவும் பெரிய பெரிய ஜாபா இருக்குமா அதாவது ஐடி ஃபீல்டு இ பாஸ்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனு அந்த மாதிரி வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் கேட்பாங்களாம் அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃப்ரீ தான் பணம் எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இவங்களும் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்களாம் ஒரு ரூபா கூட காசு வாங்க மாட்டாங்க யார் சிங்கப்பூர் ஏஜென்சி ஆனால் இவங்க கொடுக்குற அந்த ஃப்ரீ இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இங்கே சிங்கப்பூரில் இருக்காங்களா அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்க ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுப்பாங்க அந்த ஏஜென்ட் மினிமம் ஒரு லட்ச ரூபாயாவது வைக்காமல் பண்ண மாட்டாங்களாம் சரி நமக்கு ஆள் வந்தால் ஏன்னா அதெல்லாம் கிடைக்காத ஜாப்பாக இருக்குமா நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால ஆளே கிடைக்காது ஸோ அப்படின்றப்ப நமக்கு ஆள் வந்தால் பரவாயில்ல ஆனால் கம்மியான அமௌண்ட் வச்சுக்கோங்கன்னு இவங்களே சொல்லிடுவாங்களா அவங்க வைப்பாங்களாம் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு அப்படின்னா சிங்கப்பூர் ஏஜென்சியே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலும் அவங்களுக்கு கீழே இருக்க சப் சப்பேஜென்ட்டும் உங்களை சும்மா ஊருக்கு வந்து சிங்கப்பூர் வர விடவே மாட்டாங்க அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவங்க ஃப்ரீன்னு சொல்கிறதுக்கு வந்து நம்பவே கூடாது நம்பவும் முடியாது ஓகேங்களா எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் யாருங்க வேலை பாப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ நானே வந்து யூடியூப்பில் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து யூடியூப்பில் இன்கம் வர்றதுனால தான் நான் பேசுகிறேன் எனக்கு ஜீரோ இன்கம் எனக்கு எதுவுமே வரலை அப்படின்னா வந்து நான் இந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக டெய்லி வீடியோ போடுவேனான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான் கண்டிப்பாக சந்தேக தான் வாரத்தில் ஒன்று ரெண்டு வீடியோ போடுவேன் ஒழிஞ்சு அளவுக்கு நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு கேட்டால் உண்மை அதுதான் யாருமே ப்ராஃபிட் இல்லாமல் வேலை பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா ஒரு சில பேர் வந்து ப்ராஃபிட் இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் கம்மி தான் இருந்தாலும் சரி நம்ம உதவி பண்ணுவோம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் நான் நான் வந்து இந்த கர்மா அதெல்லாம் ரொம்ப நம்புகிறேன் ஸோ நம்ம பின்னாடி பிள்ளைங்க நல்லாயிருக்கும் ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம் நமக்கு யாரும் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் இதில் நிறையா ரிஸ்க்கும் எடுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி போலி ஏஜென்ட்டை பற்றிலாம் சொல்கிறப்ப எனக்கு ரிஸ்க் நிறையா இருக்குது பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ வந்து எந்த ப்ராஃபிட்டும் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா இதில் வந்து ரீசெண்டாக வந்து நம்ம அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஏஜென்ட் வந்து சென்னை தான் சென்னையில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க மெடிக்கல் ஸ்கேம் தான் அவர் பண்ணாப்புல அவர் அரெஸ்ட் பண்ணப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த லாயர் அவரை அரெஸ்ட் பண்ணி கொடுத்த லாயரை நம்மள்கிட்ட பேசியிருந்தார் அவரோட ஆடியோ கூட நான் ப்ளே பண்ணியிருந்தேன் அவரே நான் அந்த லாயர் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் பெருசாலாம் ஏமாற்ற மாட்டேன் ஒரு ஆளுக்கு வந்து மெடிக்கலுக்கு ரூபா வாங்குவேன் ஒரு நாளைக்கே பத்து பேர்கிட்ட போவாங்க என்னாச்சுங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பத்து பேர் போனாங்கன்னா ஒரு ஆள்கிட்ட ரூபா வாங்கினா எவ்வளோ அவர் செட்டப் பண்ணி வச்சுருந்தது போலி மெடிக்கல் இது மெடிக்கல் சென்டரு ஸோ அங்கே வந்து எந்த இதுவுமே எடுக்க மாட்டாங்க மெடிக்கல்னு சும்மா அவங்க பிளட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்கேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையுமே வந்து சரியாக மெடிக்கல்லாம் எடுக்க மாட்டாங்க பேருக்கு மெடிக்கல் எடுத்த மாதிரி சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருவாங்க ஸோ வந்து எந்த செலவுமே கிடையாது அந்த அந்த மெடிக்கல் சென்டருக்கு வாடகை மட்டும்தான் மாதம் அது எவ்வளோ வந்துடும் போது போலியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க கொடுத்து அந்த மாதிரி பண்ணி மாட்டிக்கிட்டாப்புல மெடிக்கல் மட்டுமே பண்ணாலே போதும் நல்ல அமௌண்ட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஏஜென்சி வந்து மும்பை ஏஜென்சி வந்து மெடிக்கல் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற இடத்துல தான் போடணும்னு சொல்கிறாங்க ஆள் எடுக்கிறாங்க ஒரு ஆளுக்கு வந்து நாலாயிரம்னு வச்சிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு நூறு பேரை போனால் என்னங்க ஆச்சு அப்போ ஒரு மாதத்துக்கு என்ன ஆகுது கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள் மினிமம் நீங்கள் மினிமம் வச்சு பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க நாலாயிரம் தானே நம்ம சப்போஸ் நமக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து இறங்கி செய்கிறீங்க ஆனால் ஏமாந்துட்டு வந்துடுறீங்க ஸோ இதனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால் இந்த ஏமாத்துறவங்க வந்து ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம தான் ஏமாறக்கூடாது ஓகேங்களா நம்ம வந்து ஃபஸ்ட்டு யோசிங்க இது மும்பையில் ஒருத்தன் இருந்தால் வந்து நம்மளை தமிழ்நாட்டில் இருந்து கூப்பிட்றான் அப்படின்னா இவன் ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்றத யோசிங்க கண்டிப்பாக ஒரிஜினல் கிடையாது போலி தான் நாலாயிரம் நாள் காசு தான் நாற்பதாயிரம்னாலும் காசு தான் ஓகேங்களா அந்த நாலாயிரத்தை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் அதனால் தயவு செய்து ஏமாறாதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் ஏமாறுறவங்க கம்ப்ளைண்ட்டு நாலாயிரத்துக்காக போய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அலைய முடியாதுன்னு கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனுங்க வந்து பதிலாக பாக்கெட்லேயே வச்சுட்டு மெடிக்கல் போட்டோம் நாங்கள் கொடுத்தோம் எதுவும் அங்கே வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இதை வந்து என்னென்னா நம்ம ஏமாறக்கூடாது அவ்வளோதான் அதாவது ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு ரூல்ஸை நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள யாராலேயும் ஏமாற்றவே முடியாது சிங்கப்பூரோட எம்ஓஎம் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதை எப்படி செக் பண்ணுறதுன்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அந்த அதை செக் பண்ணாமல் ஒரு ரூபா ஒரு ரூபா கூட கொடுக்காதீங்க ஓகேங்களா மெடிக்கலும் போடாதீங்க தேவையே இல்லை ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிக்க போகிறவங்க மட்டும்தான் மெடிக்கல் போட்டு போகணுமே ஒழிஞ்சு மத்தபடி எஸ் பாஸ் இ வந்து மெடிக்கல் தேவையே கிடையாது ஓகேங்களா மெடிக்கல் போட வேண்டிய அவசியமும் கிடையாது ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் கட்டுங்க உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது நேர்மையான ஏஜென்ட் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க நீங்கள் கன்ஃபார்மாக வருவீங்களானு உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க ஒன்று அட்வான்ஸ் கேட்பாங்க அட்வான்ஸ்க்கு இல்லாமல் இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது அட்வான்ஸ் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணுவாங்க அதை கூட பண்ணாமல் உங்கள் மேலே உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தம்பி நான் ரிஸ்க் எடுக்கிறேன்ப்பான்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்ளை பண்ணோன்னா நீ எம்ஓஎம் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு பணம் வந்து பத்தாயிரம் போட்டு விட்ருணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் சரி சொன்னீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுவாங்க அப்ளை பண்ணோன்னே எம்ஓஎம் சைட்டில் வந்து பெண்டிங்னு வந்துடும் இப்போ எஸ் பாஸ்லாம் அப்ளை பண்ணால் உடனே கிடைக்காது ஸோ பெண்டிங்னு வந்துடும் பெண்டிங்னு வந்ததுக்கப்புறம் தம்பி போய் செக் பண்ணிக்கனு சொல்லுவாங்க செக் பண்ணோன்னே நீங்கள் பணத்தை மாற்றி விடலாம் உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுறதுக்கு பத்தாயிரம் வரைக்கும் செலவாகும் ஸோ அந்த அமௌண்ட்டை மாற்றி விட்றலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வரலனா கூட அந்த அமௌண்ட் வந்து காம்பன்சேஷன் மாதிரி அவங்களுக்கு ஆகி போயிடும் ஓகேங்களா ஸோ உண்மையான ஏஜென்ட்டு நேர்மையான ஏஜெண்ட்டு இப்படி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து மெடிக்கல் போடு இதை பண்ண அதை பண்ணணும் பணத்தை அதுவும் காசே இல்லாமல் சிங்கப்பூருக்கு யாராலையும் வர முடியாது அப்படின்றதுல எந்த கருத்தும் கிடையாது இப்போதைக்கு வந்து இது மிகப்பெரிய வியாபாரம் வாய்ப்பு வச்சு சிங்கப்பூர்ல வேலை வாங்கி கொடுக்குறது அதனால வந்து தயவு செய்து ஏமாறாதீங்க ஓகேங்களா நம்ம ப்ளேலிஸ்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நீங்க ஏமாறுறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது நாலாயிரம் தானே கட்டி கட்டாதீங்க இந்த மாதிரி கட்டுறது தான் வந்து அவங்கள மேற்கொண்டு ஊக்கப்படுத்துது இன்னும் அவங்க அந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க நம்ம வயிற்று அடிச்சு அவங்க சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதை வச்சு நல்லா இருக்க மாட்டாங்க அது வேற விஷயம் பட் நீங்கள் ஏமாறாதீங்க உங்கள் காசை நீங்கள் இழக்காதீங்க ஓகேங்களா ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள் நே இதில் இந்த இப்போ நான் சொன்ன ஃபார்மேட்டில் யாராவது வந்து சிக்கிருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள் தைரியமாக பேசுங்கள் ஓகேங்களா எதுக்கும் பயப்படாதீங்க ஏமாத்துறவங்களே வந்து பயப்படாமல் நம்மளை ஏமாத்துறப்ப நம்ம ஏங்க பயப்படணும் நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்ல தைரியமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பேசுங்க எவனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா நீங்கள் நேர்மையாக உண்மையாக அறுத்து இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் யாராலேயும் எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்துடலாம் நம்ம அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம சே வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி வரணும் என்னான்னு டு இஜெட் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எப்படி அதுக்கு மேலே கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்கள் கொஸ்டின்ஸ் நான் கேளுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ வந்து சிங்கப்பூர் வந்துட முடியும் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஏமாறாமல் வர முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி பயனுள்ள தவறெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள்ட்ட மருந்து விட போகிறது பண்ணுறோம் பாய் பஸ் பண்ணி பாயில் பட்டன பண்ணுங்க ஷேர் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க டாடா சொல்லிரு டாடா